வணக்கம். இன்னைக்கு நாம சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். டெய்ரி மில்க் தான் எடுக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குமோ அந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெய்ரி மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 5 பாதாம் வந்து ஆட் பண்ணுறேன். பாதாம் மட்டும் இல்லை, பிஸ்தா, முந்திரி எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ரெட் பனானா எடுத்திருக்கேன், நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பழம், பால் இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மில்க் ஷேக்காக பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த மூணை மட்டும் நல்லா அரைச்சிருக்கேன். அடுத்து பால் வந்து ஒரு கப்பை ஆட் பண்ணுறேன். ஸோ பால் ஆட் பண்ணி திரும்ப ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ ஸ்வீட்காக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணுறேன். இது வாழைப்பழத்துக்கு பதிலாக ஆப்பிள் கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக், ரொம்ப விரும்பி குடிப்பாங்க குழந்தைங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து சாக்லேட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. சிவானிக்கிட்ட குடுறா, பார்த்துக்கிட்டி டேஸ்டியாக இருக்குல்ல. குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டாங்க, அவங்க ரொம்ப விரும்பி கொடுத்தாங்க.